ஸோ ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிக் ஜக்காப்சன் டைரக்ஷனில் இன் ரீசன்ட் டைம்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மூவி தான் ராயல் ட்ரீட்மெண்ட். அந்த ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத. ஸோ லீட் கேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாரா, ஸோ அவங்க தான் லீட் கேஸ்ட்டில் ஃபுல்லாகவே ஃபீமேல் லீடில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைன் பிளாட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில்னு மட்டும் இல்லை, நம்ம தெருவுக்கு கீழே சில பள்ளம் தோண்டிங்கனாலும் தெருக்கள்ல இந்த மாதிரியான பல காதல் கதைகள் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த லெவலுக்கு அறுத பழசான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு இளவரசர் ஸோ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு மேலே வந்து காதல் வயப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பல தடைகள்லாம் தாண்டி அந்த பொண்ணை எப்படி அந்த பொண்ணோட இவர் எப்படி சேர்றாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி பிளாட்டாக தான் இருக்கும். அதை தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான பிளாட் வந்து ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு லட்சம் கோடிக்கணக்கான ஒரு கதைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கீழடியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெருவிலையும் லட்சங்கள் கோடிக்கணக்கான ஸ்டோரிகள் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அறுத பழசான ஸ்டோரி பிளாட்டாக தான் இந்த ஒரு ஸ்டோரி பிளாட். என்ன தான் அறுத பழசான ஸ்டோரி பிளாட்டாக இருந்தாலும் சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். அறுத பழசான ஸ்டோரியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்றது லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2022 இந்த மாதிரி ஒன்று பழைய அவுடேட்டட் ஸ்டோரிக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, டாப் நாஷில் பண்ணியிருக்காங்க. காட்டுற விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்குது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அப்படியே வாவ்சம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அடுத்த மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ரன் டைம் தான் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1.5 மணி நேரம் தான் இருக்குது. சொல்லப்போனால் 2 சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுதான் மிகப்பெரிய பலமாக இருக்குது. தமிழ் டப்பிங் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது தமிழ் டப்பிங். ஒரு தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. அந்த லெவலுக்கு குவாலிட்டியாக டப்பிங் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மல்டிபிள் ஆடியோஸில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு மூடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்குமே. அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஓல்டு அவுடேட்டட் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் அறுத பழசு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரோமியோ ஜூலியட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார இளவரசர் வந்து அவர் வீட்டில் இருந்திருப்பார், வெளி உலகம் தெரியாது. ஸோ அதை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து காமிப்பாங்க, ஸோ அப்படியே அவரையே அவர் வந்து புரிஞ்சுப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல படத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஒரு அவுடேட்டடான டெம்ப்ளேட் தான் இந்த ஒரு படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன தான் அவுடேட்டட் நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுனால எல்லாருமே ஜாலியாக ஒரு 1.5 மணி நேரம் ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் இது. ஸோ ஒரு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எலைட் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு படம். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு லவ்வர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த ஒரு படம் பிடிக்கும். ஸோ அவங்களாம் மறக்காமல் இந்த படத்தை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7/10 கொடுப்பேன். ஸோ ஒர்த்தான நிறைய ஜாலியான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களை அடுத்த ஒரு சிறப்பான ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன். அண்டில் தன் டேக் கேர், பாபாய். ராம், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பி சேஃப், டேக் கேர், பாபாய்.